ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பழச்சாறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஜூஸ் செய்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜூஸ் கடையில் கிடைக்கிற ஒரு மிக்ஸ்டு ஜூஸ் வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இயற்கை அகராதி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு கிருணிப்பழம் எடுத்துக்கிறேன், அதை கட் பண்ணி பீஸ் போட்டு அதை ஒரு பவுலில் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது நான் எடுத்துக்கிற பழம் பனானா, இதையும் நம்ம கட் பண்ணி அந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக தர்பூசணி நான் சேர்த்துக்கிறேன். இந்த பழங்கள் வரைக்கும் நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸுக்கு தேவையானது ஆப்பிள், ஆப்பிள் தோல் சுவி கட் பண்ணிக்கலாம். கூடவே கொய்யா பழம் ஒன்று எடுத்துக்கலாம், அதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்பிளும் கோவாவும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் பவுலில். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணுற பழம் பப்பாயா. பப்பாயாவை கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். பப்பாயா வந்து கொஞ்சம் காயாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ சப்போட்டா நான் தோல் உரித்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கூடவே பச்சை திராட்சை, கட் பண்ண பப்பாயா இதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் சப்போட்டா, இப்போ கருப்பு திராட்சை ஜாரில் போட்டுட்டு, முக்கியமான பழம் மாம்பழத்தை மறந்துட்டு வந்தோம், இப்போ அதை கட் பண்ணி நம்ம அந்த ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மாம்பழத்தெல்லாம் பீஸ் பண்ணி தனியாக எடுத்து ஜாரில் ஆட் பண்ண உடனே எல்லா ஃப்ரூட்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு அரை அரைச்சிடலாம். இப்போ ஜூஸ் ரெடியானவுடனே ஐஸ் க்யூப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு ஜூஸ் பார்த்திங்கன்னா நட்ஸ் போட்ட மில்க் ஆட் பண்ணுற ஃப்ரூட் ஜூஸு. இதை நல்லா பாலில் நல்லா காய்ச்சி நட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கிளாஸில் சுகர் ஆட் பண்ணி இருக்கிற நட்ஸ்லாம் அதில் போட்டுடலாம். இப்போ காய்ச்சின பாலில் கொஞ்சமாக நான் கஸ்டர்ட் ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஃப்ரூட் மிக்சர், அதே இது கூட வந்து ஒரு மூணு கரண்டி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட போமோ சேர்த்து, போமோ கிரனட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க.